இருந்தா கூட ஒண்ணு பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே வந்து ரெண்டு மூணு ஏடி கிளீன் பண்ணிருக்காங்க. அந்த குப்பையை வாரி மேல போட்டு போகும்போது அந்த கொசு கொசுவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த ஒரு மாசம் அது போறதுக்குள்ள திருப்பி அது மக்கி திருப்பி அது ஏறிந்தா விழும், வேற எதுவும் ஆகாது. ஆத்தோரமா இருந்தோம் குடிசை வீட்டுல, வெள்ள கலரு கோழிங்க தான் போகுது. அது டெய்லி ஒரு கறி கடையில சாவுது, அந்த கறி வீட்டுல சாவுது. காற்று மூலமாக அங்கே லேக்கில் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணு கீழே நாங்கள் ரெண்டடி வரை தோண்டி பார்த்துருக்கோம். எல்லாமே ஃபுல்லாக பிளாஸ்டிக் லேயராக தான் இருக்குது, ஃபுல்லாக பிளாஸ்டிக். சென்னையில் நிறைய இடங்களில் நிலத்தடி நீர் கெட்டுருச்சு. ஆனால் இப்போ இந்த வேளச்சேரி ஏரியை சுற்றி இன்னும் நிலத்தடி நீர் போகாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஏரி சொல்லலாம். இங்கே இன்னும் நிலத்தடி நீர் இருக்குது அந்த அளவுக்கு. அப்போது இந்த ஏரியை இன்னும் காப்பாற்றினா இன்னும் நிறைய மக்களுக்கு இது பயன்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.